எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மழை நாள் என்று கூட பார்க்காம நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சேன் ஒரு 10-15 பேர் வரக்கூடும், மழை பெய்யுதுன்னு நினைச்சேன். அதை நீங்க நல்ல சினிமாவுடைய நல்ல சினிமாவை நீங்க நேசிக்கிறத தான் இதை காமிக்குது. ஸோ இந்த படம், இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசணும். இந்த படம் எப்படி, இது இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் நினைச்சேன். எதுக்காக இந்த படத்தை எடுத்தேன், என்னப்போ ரெண்டொரு விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். கொடை கம்பெனி நெகட்டிவ் இனி தயாரிக்க போறதில்லை, என்னை அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஃபேக்டரியை மூடினாங்க. மூடினதுமே எனக்கு என்ன பண்றேன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒன்னு தெளிவா தெரிஞ்சது, அதாவது நாளைய சினிமா டிஜிட்டல் சினிமா தான். என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு எடுக்க போற சினிமா இந்த டிஜிட்டல் சினிமா தொழில்நுட்பத்தில் தான் வரணும் என்கிறது எனக்கு பட்டது. ஸோ இந்த டிஜிட்டல் சினிமாவில் இதுதான். அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் இருக்கு, அதை சசி சார் சொன்னார். அதாவது ஈரான்லேயும் கொரியாவிலேயும் இத்தாலியிலேயும் பிரான்ஸ்லேயும் இருந்து அவன் படம் எடுத்து அனுப்புவான், நம்ம இங்கே வாய்ப்பிழந்து உட்கார்ந்து பார்த்து வியந்துகிட்டு இருக்கணுமா? லைஃப் பூரா இதுதான் எங்களுக்கு வேலையா? ஏன் நாங்க எடுத்து அனுப்புறோம், நீ அங்க வாய்ப்பிழந்து பாரு. இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு கோபம் மனசுல இருந்தது. நமக்கு எந்த வகையில் நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எடுங்கப்பா, எந்த வகையில் நீங்க குறைஞ்சு போயிருக்கீங்க? எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. கலாச்சார ரீதியிலையா இல்ல தொழில்நுட்ப ரீதியிலையா குறைஞ்சிருக்கோம், எந்த வகையிலையும் கிடையாது. இந்த காரணங்களுக்காக எனக்கு பட்டது, முதல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு டெமோவா, ஒரு முன்மாதிரி படமாக நான் ஒரு படம் எடுத்து காமிக்கணும் எனக்கு பட்டது. அந்த ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் இது. அந்த எண்ணம் வந்ததுமே நான் இதுக்கு பணம் முதலீடு செய்யறதுக்கு யாருக்கு யாரை கேட்கலாம் என்னதுமே எனக்கு முதல்ல அது. எதுக்கு சசியை நான், சசிகுமாரை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அவருடைய படங்கள் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன், சுப்பிரமணியபுரம். எதுக்கு அந்த பேர் என் மனதில் வந்து விழுந்தது என்ன நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அது ஒருவேளை பிரபஞ்ச சக்தியுடைய கொடுப்பினியாக இருக்கலாம். இட் ஹேப்பன் தட் வே. அண்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சசிகுமார் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், இதை மறக்கக்கூடாது. ஸோ நான் உடனடியாக இந்த சசிகுமார்ங்கிற பேர் மனசில் எனக்கு பதிஞ்சதுமே உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி நான் இன்னும் பார்க்கணும், கொஞ்சம் நான் வர்றேன் சேரனார். இல்லை இல்லை, நான் வர்றேன் தான் முறையாக இருக்கும், நானே வர்றேன், என்னுடைய வேலைக்காக நான் வர்றேன். என்னட்டு நான் நேராக அவருடைய ஆஃபீஸுக்கு போய் அவர்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எந்த வித தயக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸி, நான் பண்ணுறேன் சார், இதை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னார். சந்தோஷம். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நினைச்சு பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா சசி ஒரு இயக்குனர், ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ டைரக்டர். அவர் ஒரு டைரக்டராக இருந்தும் என்னுடைய ஸ்கிரிப்டிலேயோ அல்லது என்னுடைய படப்பிடிப்புக்கு ஒரு நாள் வந்து தன்னுடைய மூக்கை நுழைச்சவர் அல்ல. அவர் அமைதியாக தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு என்ன நான் நினைச்ச மாதிரியே ஒரு படத்தை எடுக்க அவர் உதவி பண்ணார். இஃப் நாட் ஃபார் சசி, ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் மேட் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய நடிகர் நடிகைகளையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும், அறிமுகப்படுத்தியாச்சு. இருந்தாலும் ஐ வில் ரிக்வெஸ்ட் தெம் டு கால், டூ இட் மை செல்ஃப். ரம்யா, ப்ளீஸ் கம். திஸ் இஸ் மிஸ்ஸஸ் ரம்யா. மிஸ்ஸஸ் ரம்யா அவங்க வந்து ஹி வாஸ் அவங்க ஒரு மாடலாக இருந்தாங்க முன்னாடி. அவங்க படங்களை நான் பார்த்தது இல்லை. என்னுடைய கதாபாத்திரம் வந்து
ஒரு கோவானிசி கோவாவில் பிறந்து வளர்ந்த ஒரு கத்தோலிக்க பெண். என்னது இவங்க போட்டோவை பார்த்ததுமே நான் இவங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்தாங்க, என்னுடைய மருமகளை நடிக்கிறாங்க. அப்புறம் வினோ ப்ளீஸ் கம் ப்ளீஸ் யூஸ் இட். அண்ட் திஸ் இஸ் மிஸ் வினோதினி. அவங்க வந்து ஒரு நடிகை மட்டும் இல்லை, என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியை, நடிப்பு துறையில் ஒரு ஆசிரியையாக பணியாற்றியவர். இப்போ இல்லை, நவ் ஷி இஸ் பிஸி இன் த ஜெனரல் மெயின்ஸ்ட்ரீம் சினிமா. அண்டு அவங்க வினோ என்னுடைய மூத்த மகளாக நடிக்கிறார். எனக்கு வந்து மூணு பிள்ளைகள். எனக்குங்கிறப்ப என்னுடைய கதாபாத்திரத்துக்கு, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு மூணு மக்கள், ஒரு பையன் ரெண்டு பெண்கள். மூத்ததாரத்தில் ஒரு பெண்ணு, அது வினோதினி. இளையதாரத்தில் ஒரு பெண்ணு, அது சக்தி என்ன ஒரு ஒரு குழந்தை. அவள் வந்து உடல் நலக்குறைவு காரணமாக இன்னைக்கு வர முடியலை, பட் ஷீ கான்சஸ் மை செகண்ட் டாட்டர். அண்ட் ஒர்க்கிங் வித் வினோ வாஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஷீ ஹர்செல்ஃப் இஸ் இன். அவங்க வந்து ஒரு நடிப்பு பயிற்சி ஆசிரியை, என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடிப்பு துறைக்கு ஒரு நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய நான்கு ஆசிரியர்களோடு அவங்களும் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க. அண்டு படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒர்க் அப்படி என்ன நீங்கள் சொல்லணும். சசி ப்ளீஸ் கம். திஸ் இஸ் மிஸ்டர் சசிகுமார். சசிகுமார் அவர் சொன்னது போல ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி கதை நேரம் என்று தொடர், தொலைக்காட்சி தொடர் நான் பண்ணினேன். அந்த கதை நேரம் தொடத்தில் 52 குறும்படங்கள் பண்ணினேன். அந்த 52 குறும்படங்களில் சசி 32 குறும்படங்களில் அவர் இருக்கார். ஸோ சசியோடு வேலை செய்கிறது எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. மிக நுணுக்கமான நடிகர். அவருக்கு நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி, புரியறது மட்டும் இல்லை அதை திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அது இருந்தது. அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எஸ் எஸ் சாத்தி ப்ளீஸ் கம். திஸ் இந்த இவன் பேர் கார்த்திக், ஆனால் படத்தில் பேர் ஆதி, ஆதித்யா. ஆதி என்கிறப்ப அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இல்லையா, அந்த ஆதியை கூட நினைச்சுக்கலாம். ஆதி மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் நடிச்சிருக்காரு, என்னுடைய பேரனாக. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு 5ஆம் கிளாஸ் வரையும் ஒரு தமிழ் வாத்தியாராக இருந்தவர், இங்கிலீஷ் 4-5 வார்த்தை தெரியும். இவனுக்கு வந்து இவனுடைய அம்மா வந்து கோவானிஸ் கேத்தலிக் கேர்ள், அவங்க அப்பா வந்து ஒரு டாக்டர். சென்னை கிராமத்தில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு சென்னையில் வந்து மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு அந்த ஒரு டாக்டராக இருக்காரு. அந்த அம்மாவும் வைஃப் கூட ரம்யா கேரக்டர் கூட ஒரு டாக்டர். ரம்யாவுக்கு சென்னைக்கு வந்தப்போ இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான். அப்போ வீட்டில் புருஷனோட பேசுறது இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, வீட்லேயும் இங்கிலீஷு, பள்ளிக்கூடத்துலேயும் இங்கிலீஷு. ஸோ இந்த குழந்தைக்கு இங்கிலீஷை தவிர 4-5 தமிழ் வார்த்தைகள் தெரியும், ஓரளவு தமிழ் தெரியும். மற்றவங்களோட பேசுறது வேறக்காரன் அவங்க இங்கே இருப்பாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஸோ இவனுடைய தாத்தாவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். ஸோ இந்த கொஞ்சம் இங்கிலீஷையும் இந்த கொஞ்சம் தமிழையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கங்கிறதான் சமாச்சாரம். அண்டு ஒர்க்கிங் வித் கார்த்திக் வாஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சில சமயத்தில் நான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு சில சமயத்தில் கோபம் வரும், அடிக்க போவேன், அதெல்லாம் பொருட்படுத்தாமல். ஆனால் படத்தை பார்க்குறப்ப கண்ணு கரங்கி போச்சுது, இந்த குழந்தை முகத்தில் இவ்வளவு உணர்வான். ஸோ டெஃபினெட்லி கார்த்திகைக்கு பெரிய பெரிய கௌரவங்கள் காத்திருக்கு என்று நான் நினைக்கிறேன்.
ஓகே கார்த்தி, உடம்ப பாத்துக்கடா. நீ படத்துல இருந்தவரோட இப்ப டபுளா இருக்க. ஐ மஸ்ட் ஒன்ஸ் அகெய்ன், சசிக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசணும்னா, இந்த படம் வந்து உறவுகளை பத்தின படம். உறவுகளை பத்தின படம் மட்டும் இல்லை, நம்ம போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த உறவுகளை நம்ம எப்படி விட்டுகிட்டு இருக்கோம், அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கறோமா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அந்த சமாச்சாரங்களை இந்த படத்துல சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னுடைய பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக ஒரு டெமோ ஒன்று தான் நான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் படம் செய்ய ஆரம்பித்தது என்னுள்ள இருந்த அவ்வளவு விஷயங்களும் வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு படைப்பாளியுடைய தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். வென் யூ ஸ்டார்ட் டெல்லிங், அது வந்து எப்படியோ அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வருகிறது. இது நம்முடைய இங்கே வர்றதுக்கு முன்னாடி சசிகுமார் தயாரிப்பு இது இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக இருந்த இயக்குனர் சசிகுமாரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நம்ம குடும்பங்களை தூக்கி சுமந்து கரை சேர்க்கிறது நம்முடைய வீட்டு பெண்கள், அதை மறக்கக்கூடாது. அவர் விமன் கேரி த லோட். என்னட்டு இன்னொரு விஷயம் கூட சொன்னேன், நம்ம பொண்டாட்டியை வந்து யாருக்காவது அறிமுகப்படுத்துறப்ப எப்படி அறிமுகப்படுத்துறோம், மை பெட்டர் ஹாஃப் என்று தானே அறிமுகப்படுத்துறோம். மை பெட்டர் ஹாஃப்னு நீ அவளை சொல்றப்ப யூ ஆர் அட்மிட்டிங் தட் யூ ஆர் எ லெஸ் ஹாஃப் இல்லையா? ஸோ என்னுடைய மறுபடியும் படத்தை நான் எடுத்து முடித்ததும் அதுவும் பெண்களை பற்றின படம் தான். எடுத்து முடித்ததுமே அதை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறது என்னப்போ எனக்கு எந்த ஹெசிடேஷனும் இருக்கு. டு ஆல் த விமன் ஹூ மேட் மீ மீ, என்னை நானாக்கிய எல்லா பெண்களுக்கும் இது அன்புடன் என்னை சமர்ப்பணம் பண்ணேன். ஏன்னா விமன் ஹாவ் பிளேட் எ மேசிவ் பார்ட் இன் மை லைஃப், மேசிவ் பார்ட். என்னுடைய என்னை 45 வருஷமாக சகித்து கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி என்பதால், ஒரு படைப்பாளியுடைய ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன பெருமை தான், இவனுடைய பொண்டாட்டி என்கிற பெருமை தான், அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் அடுத்த மாதம் பால்காடு என்ன, எலக்ட்ரிசிட்டி பில்லு என்ன எங்கிற நிலைமை தான். ஆனால் இந்த இன்னாருடைய ஒய்ஃப் என்கிற ஒரு சின்ன பெருமை. 45 வருடமாக ஒரு படைப்பாளி வந்து ஓவர் சென்சிட்டிவ் காய், இந்த நுண் உணர்வு அவனுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறது. ஆனால் இதே நுண்ணுணர்வு அவனுடைய சொந்த வாழ்க்கையை நாரடிக்கிறது. காரணம், ஹி இஸ் ஓவர் சென்சிட்டிவ், தேர்ஃபோர் ஹி ஓவர் ரியாக்ட்ஸ். அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய அகிலா. அவங்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு ஷி வாஸ் டாலரேட்டிங் மீ ஃபார் 45 இயர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் ரிகார்டிங் திஸ் ஃபிலிம், அண்ட் எனக்கு டிஜிட்டல் ஐ எம் ஜீரோ தியா. எனக்கு 40 வருஷமாக இந்த நெகட்டிவ் என்கிற சமாச்சாரத்தோட ரொமான்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் இப்ப திடீரென்று வந்து இந்த டிஜிட்டல் பண்ணணும் என்றப்ப ஒரு மாதிரி திணறி போட்டேன். முதல் 3 நாள் அதை கத்துக்க வேண்டியிருந்தது, அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதில் எடுத்து முடித்தேன். ஆனால் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் இட், இது கூட சசிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், சசி நம்ம எழுதுறது கவிதை என்ற என்னும் பட்சத்தில் எதில் எழுதினா என்ன, டாய்லெட் பேப்பரில் எழுதினா என்ன, சுவரில் கரியில் எழுதினா என்ன, இல்லை பாண்ட் பேப்பரில் எழுதினா என்ன, உன்னுடைய கவிதை உன்னுடைய கவிதை தான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், மெஷின்ஸ் டோன்ட் மேக் ஃபில்ம்ஸ், மென் மேக் ஃபில்ம்ஸ். அது ஒரு உண்மை. ஸோ நம்ம இப்போ யாராவது போய் பாரதியார்கிட்டயே இல்லை கண்ணதாசர்கிட்டயே கேட்டோமா, என்ன பேனா யூஸ் பண்ணுறீங்கன்னு. அந்த கவிதை பேனாவை கவிதையுடைய குவாலிட்டியை டிசைட் பண்ணுது இல்லை, அந்த படைப்பாளியுடைய படைப்பு அது தட் டிசைட்ஸ். ஸோ இந்த படத்தில் இந்த ஸ்டோரி அவுட்லைன் மேலோட்டமாக சொன்னப்போ அது எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு தந்த எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இதை நான் எடுக்கிறேன் சார் என்று சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன்.
சசிகுமார் ப்ரொடியூசர் ஆக்டர் சசிகுமார் என்ன ரெண்டு சசிகுமார் இருக்கிறதால டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சசிக்கு இதில் ஒரே ஒரு காட்சி தான், படத்திலேயே ஒரே ஒரு காட்சி தான். சசியோட ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எனக்கு பட்டது சசியோட இன்னும் நாலஞ்சு சீன்ஸ் வச்சிருக்கலாமோ ஒன்று பட்டது. படத்துக்கு தேவையானது மட்டும்தான் படத்தில் இருக்கும், தேவையில்லாத ஒரு ஃப்ரேம் இருக்காது. அது என்னுடைய பிடிவாதம். ஸோ இந்த மழை நாளில் நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே எங்களோட சாயந்தரம் இந்த இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகி இருந்தும் ஒரு மழை நாளாகி இருந்தும் என்னோட இங்கே வந்து நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் என்ன என்னுடைய மாணவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். முயலன் ஆயுகிய சம்யா ப்ளீஸ் கம். This guy is a Muhilan. He is a BE graduate, engineer. என்னுடைய மாணவன், என்னுடைய பள்ளிக்கூட மாணவன். அண்ட் இவங்க எல்லாரும் காலையில் 4:30 அஞ்சு மணிக்கு எழுப்பி அடித்து கூட்டிகிட்டு போவேன். ஆனால் இவங்கெல்லாம் லேட் ரைசர்ஸ், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இவங்கெல்லாம் 9 மணிக்கு சூரிய உதயம் பார்க்காத கும்பல்.